வணக்கம், இது ஃபாரர் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. இது வேர்களோட 9வது எபிசோட். போன எபிசோடு வரைக்கும் பிராமணர்கள் சமூகத்தோட உயர்ந்த நிலைக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எபிசோட்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பிராமணர்கள் சமூகத்தோட உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்துச்சு, என்னென்னலாம் காரணங்களாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல சொல்லப்படுற விஷயம் வேதங்கள். ஸோ வேதங்கள் அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். ஆரியவர்களுக்கு அப்புறம் ஆரியர்களிலிருந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவான பார்ப்பனர்கள் தங்களோட வாழ்வியல் முறை, தங்களோட கலாச்சாரம், தங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்த விஷயங்கள், இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து, அதோட தங்களோட நம்பிக்கைகள், ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள், இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து வந்து ஒரு ஆவணமாக மாற்றுறாங்க. ஸோ அந்த ஆவணம் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேதங்கள் வந்து இப்படி ஆரிய கவிஞர்களால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேதங்கள் எல்லாமே யாருமே மறுக்க முடியாதது, எதிர்த்து பேச முடியாதது, வேதத்தில் சொல்லியிருக்கிறத அப்படியே கேட்கணும்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி நீதிமன்றத்தை எதிர்த்து ஒரு கருத்தும் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி தான் வேதத்தையும் பார்ப்பனர்கள் உருவாக்கி வச்சாங்க. அதாவது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த கருத்தையும் எதிர்த்து பேசக்கூடாது, அதை கேள்வி கேட்காமல் அப்படியே நம்பணும்னு சொன்னாங்க. அப்படி நம்பாதவங்கள்லாம் தசியுக்கள், ராட்சசர்கள், நாத்திகர்கள், இப்படி பல பேர் சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லியாச்சு, வேதத்தை வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இந்த வேதத்தை இவங்க தானே இப்போ எழுதியிருக்காங்க, இவங்கள நான் ஏன் எதிர்த்து பேசக்கூடாது, இவங்களும் மனுஷன் தானே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. அதனால் அவங்க அடுத்து ஒரு செக் வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த வேதங்கள் எல்லாமே கடவுளால் எழுதப்பட்டது, இயற்கையாக தோன்றுனது, இதை யாரும் எழுதலை, மனிதர்களால் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அந்த வேதத்திலே சேர்க்குறாங்க. அந்த விஷயங்களை சேர்க்குறதும் இந்த பார்ப்பனர்கள் தான், அதை எழுதுனதும் பார்ப்பனர்கள் தான். இவங்க வேதங்கள் கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல, சரி எந்த கடவுள் தான் இந்த வேதங்களை படைத்தாரு, சரி வேத காலத்தில் என்னென்ன கடவுள்கள் இருந்துச்சு எப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு வரும். ஸோ வேதங்கள் படைக்கப்பட்டது குறித்து பல்வேறு விளக்கங்கள் வேதங்கள்லேயே இருக்குது. ஸோ ஒன்றுக்கொன்று முரண்படுறதா இருக்குது. ஸோ இதிலேருந்து ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் என்னென்னா, இந்த வேதங்கள் வந்து பல்வேறு நூற்றாண்டு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக தொகுக்கப்பட்டு, ஸோ எல்லாரோட கருத்துக்களும் சேர்த்து பல்வேறு கவிஞர்கள், பல்வேறு முனிவர்கள் வந்து, பார்ப்பன முனிவர்கள் வந்து சேர்ந்து தொகுத்தது தான் இந்த வேதம். அதாவது அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லப்பட்டது தான் இந்த வேதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ வேதங்கள் எப்படி படைக்கப்பட்டதுங்கிறதுக்கு வந்து ரிக்வேதத்திலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்திரனால் படைக்கப்பட்டது வேதங்கள் அப்படிங்கிறது. இந்திரன் யார் அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பிரஜாபதி. உலகத்திலே வந்து ஒரே ஒரு மனிதர் தான் இருந்தார், பிரஜாபதி அப்படிங்கிறது தான் உலகத்தோட தலைவன். ஸோ அவர் வந்து யாகம் பண்ணுறாரு. ஸோ யாகம் பண்ணி தான் அதுலேருந்து தான் இந்த வேதங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாகம் பண்ணுறது அப்படிங்கிற மேட்ரு ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்ப்பனர்களுக்கு தங்களோட வாழ்வாதாரமே யாகங்கள் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது வந்து எல்லாரையும் விட ஒருத்தர் புனிதாத்மா வந்து யாகம் செய்து தான் இந்த வேதங்களை உருவாக்குனார்னு சொல்கிறது மூலமாக யாகங்களோட புனிதத்தன்மையை காப்பாற்றுறாங்க. ஸோ இங்கே யாகங்களும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையை அடையுது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து புருடன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதன், எல்லா சக்திகளும் வாய்ந்த மனிதன் வந்து யாகத்தில் பலியிடப்படும் போது வந்து அதிலிருந்தும் வந்து வேதங்கள்லாம் வந்துச்சு. இப்படி பல கட்டுக்கதைகள் இருக்குது. நீங்கள் வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து வேதங்கள் உருவானதுக்கே வந்து பல கதைகள் குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக வந்து வேதங்களில் இருந்த கடவுள்கள், வேதங்களில் குறிப்பிடப்பட்ட கடவுள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்திரன், வாயு, அக்னி, சூரியன், சோமன், பிரகஸ்பதி, இப்படி இன்னும் சில, ருத்ரன், இப்படி இன்னும் சில கடவுள்கள்லாம் வேதங்களில் வராங்க. எளிமையாக சொல்லணும்னா இப்போ எல்லா மக்களும் கும்பிடுற எந்த ஒரு கடவுளும் வேதங்களில் குறிப்பிடப்படவில்லை. வேதங்களில் குறிப்பிடப்பட்ட எந்த கடவுளர்களும் இப்போ வந்து நடைமுறையில் இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து கோயில்களோ அல்லது வந்து அவங்கள வந்து சிறப்பாக வழிபாடு செய்கிற நடைமுறைகளோ இல்லை. லேட்டராக அதாவது ஒரு 500-600 வருடங்களுக்கு அப்புறம், 500-600 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் புதிதாக பல கடவுள்கள் கண்டுபிடிக்கப்படுறாங்க, உருவாக்கப்படுறாங்க. ஸோ அந்த கடவுளர்கள் தான் இப்போ வந்து நடைமுறையில் எல்லா கோயில்கள்லேயும் கும்பிடப்படுறாங்க. சரி, இந்த வேதங்களுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேதங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஸோ இந்த வேதங்களை என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு வேதமாக பார்த்துடலாம். ரிக்வேதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆரிய மக்கள், பார்ப்பன மக்களோட வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் தான் குறிக்குது. ஸோ அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள், தனிப்பட்ட கருத்துக்கள், ஸோ அவங்க வந்து கடவுளை எப்படி பார்த்தாங்க, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் ரிக்வேதம் இருக்குது. அடுத்ததாக யஜுர்வேதம். யஜுர்வேதம்
யாகங்கள் செய்ய வேண்டிய தேவைகளை பற்றி குறிப்பிடுது, யாகங்கள் செய்கிறதோட சிறப்புகளை பற்றி குறிப்பிடுது. அதோடு சேர்த்து யாகங்களில் என்னென்ன பலியிடணும், என்னென்ன பொருட்கள் யாகங்கள் செய்கிறதுக்கு தேவை, யாகங்கள் செய்கிற பார்ப்பனர்களுக்கு என்னென்ன வெகுமதி தரணும், இப்படியான எல்லா விஷயங்களையும் குறிப்பிடுறது தான் இந்த யஜுர்வேதம். ஸோ இந்த யாகம் வேதம் இந்த ரெண்டுக்குமான தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா அப்போ வந்து இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ வேதங்கள் தோன்றின காலங்களில் வந்து இப்போ இருக்க மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் உருவ வழிபாடு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து யாகம் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் ரிக்வேதத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. யாகம் செஞ்சால் எல்லாமே கிடச்சிரும், யாகங்கள் செய்கிறத பற்றி எந்த ஒரு மறுவார்த்தையும் இருக்கக்கூடாது, அதாவது எதிர்கேள்விகளும் இருக்கக்கூடாது, யாகங்கள் செஞ்சு வைக்கிற பார்ப்பனர்கள் எது கேட்டாலும் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் இந்த யாகம் உருவாக்கி வச்சிருந்துச்சு. இந்த யாகத்தில் பலியிடுற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பலியிடுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டார் கோயில்கள் இருக்கு இல்லையா, நம்ம கருப்பண்ண சாமிக்கோ ஐயனாருக்கோ இந்த காத்தவராயனுக்கோ இவங்களுக்கு தான் வந்து கெடா வெட்டி பொங்க வச்சு பூசெல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து யாகங்களில் வந்து விலங்குகளை வந்து சாவடித்து பலியிடுதல், யாகங்கள் நெருப்பில் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேத காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் வேத காலத்தில் அது கட்டாயமாகவும் இருந்துச்சு. அப்படி விலங்குகளை பலியிட்டால் தான் நமக்கு என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து பார்ப்பனர்கள் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்படி அளவுக்கு அதிகமாக பலியிட்டதுனால விவசாய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, கன்றுகள், மாடுகள், எருமைகள், குதிரைகள், இப்படி பல உயிரினங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாதியை வந்து யாகங்களில் போட்டாங்கன்னா மீதியை வெட்டி சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும், பார்ப்பனர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்ப்பனர்களோட அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் பியூர் வெஜ், நாங்கள்லாம் வந்து இந்த மாமிசத்தெல்லாம் தொடமாட்டோம், சூத்திரவாதம் இதெல்லாம் தொடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்பட்டமான உருட்டு தான். வேதங்களில் வந்து இந்திரனுக்கு பிடிக்கிற மாமிசங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தா மாடு, கன்று, குதிரை, எருமை இதெல்லாம் வந்து இந்திரனுக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொல்லி ரிக்வேதத்திலே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா யாகங்கள் செய்கிறாங்க இல்லையா பார்ப்பனர்கள், அவங்களுக்கு பசுக்களை தானம் வழங்குறோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் பசுக்களுக்கு வந்து புனிதத்தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் வந்து பசு புனிதம் புனிதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புனிதம் எப்போ உருவாகுதுங்கிறத வேதங்கள் சொல்லுது. பார்ப்பனர்களுக்கு நீங்கள் வந்து அந்த பசுவை தானமாக கொடுக்கும்போது தான் அந்த பசு புனிதமாகுது, மற்ற நேரங்களில் பசு புனிதம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான யாகங்களில் கொடுக்க வேண்டியது, யாகங்களில் என்னென்ன உயிரினங்களை பலியிடணும், எத்தனை பலியிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த யஜுர்வேதம் சொல்லுது. சாமவேதம் வந்து இசைப்பாக்களால் ஆன ஒரு தொகுதி தான். ஸோ பாடல்கள், அவங்களோட வாழ்வியல் முறை, ஸோ இந்த நடைமுறைகளை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க பார்த்த பல விஷயங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், ஸோ அவங்களோட சொந்த கருத்துக்கள், இது எல்லாத்தையும் பாட்டாக பாடுறாங்க. இதுதான் சாமவேதம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அதர்வன வேதம். ஸோ இந்த அதர்வன வேதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலர் பாஸ்கர் இருக்காப்புல இல்லையா, எந்த நோய் வந்தாலும் அதுக்கு அவர்கிட்ட மருந்து இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு மருந்து வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அதே கான்செப்டில் தான் அதர்வன வேதத்தில் எல்லாத்துக்குமே வந்து வசியம் பண்ணுறதுக்கான மந்திரங்கள் இருக்கும். உங்களுக்கு எது வேணும் பண்ணாலும் அந்த மந்திரங்களை சொல்லி வந்து நீங்கள் வந்து அதை பெற்றுக்கலாம். ஸோ அந்த மந்திரங்கள் எங்கே சொல்லப்படும், ஆப்வியஸ்லி யாகங்களில் சொல்லப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வேதங்கள், அதுலேருந்து யாகங்கள், யாகங்களுக்கான மந்திரங்களுக்கும் ஒரு தனி செக்மெண்ட்டு, இப்படி வந்து ஒரு பக்காவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ இந்த வசியம் அப்படிங்கிறதுல சில விஷயங்களை போய் எடுத்து புரட்டி பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. காரணம் என்னென்னா அடுத்தவரோட மனைவியை எப்படி வசியம் பண்ணுறது, அடுத்தவரோட கணவனை எப்படி வசியம் பண்ணுறது, குழந்தை நிறையா பெற்றுக்கிறதுக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும், அடுத்தவனோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வசிய மந்திரங்கள் சொல்லணும், அடுத்தவனை கொள்றதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், நாம் வந்து பெரிய ஆளாக ஆகணும், சமூகத்தில் பெரிய நிலைக்கு வர்றதுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், இப்படியான எல்லாத்துக்கும் வசிய மந்திரங்கள். ஸோ வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் உழைக்கவே வேணாம், கஷ்டப்பட வேணாம், உட்காந்துக்கிட்டு யாகம் பண்ணிட்டு மந்திரம் சொன்னால் வந்து உங்களுக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு மூட நம்பிக்கைகளோட கூடாரமாக வந்து இந்த அதர்வன வேதம் இருக்குது. அதர்வன வேதத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் தவிர்த்த சில சமூகங்களும் வந்து அதை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் இந்த நாலு வேதங்கள். ஸோ இந்த நாலு வேதங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஒரு டூ ரெண்டு லைனில் விளக்கம் கொடுக்கணும்னா என்னென்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க தாங்க பார்க்குற விஷயங்கள், தாங்கள் நம்புகிற விஷயங்கள், கருத்துக்கள், அவங்க கடவுள் சார்ந்து கொண்டிருந்த சில நம்பிக்கைகள், இப்படியான விஷயங்கள்லாம் சேர்த்து அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறாங்க. ஸோ எழுத்துரு வரும்போது அந்த அது ஒரு வடிவமாக மாறுது. ஸோ இந்த வடிவம் தான்
வேதங்கள், நான்கு வேதங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதை தவிர ஒன்றும் பெருசாக அதில் வந்து தத்துவார்த்த ரீதியான கருத்துக்களோ அல்லது சித்தாந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கான விஷயங்களோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து போதனைன்னு எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சார நொடி அல்லது வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களே சுயநலப்போக்கில் உருவாக்கின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எழுதுனது பார்ப்பனர்கள், அந்த யாகங்கள் யார் செய்கிறாங்கன்னா அதுவும் பார்ப்பனர்கள், யாகங்கள் சடங்குகள் செய்யும்போது யாருக்கு வந்து வெகுமதி கிடைக்கும்னு பார்த்தோம்னா அதுவும் பார்ப்பனர்கள், வேதத்தில் சொல்லப்போகிற கடவுளர்கள்லாம் உருவாக்குனது யார், எழுதுனது யார், பார்ப்பனர்கள். ஸோ இந்த கடவுளர்கள் தான் இந்த வேதத்தை எழுதுனதுன்னு சொன்னது யார், அதுவும் பார்ப்பனர்கள். ஸோ இது எல்லாத்துலேயும் யாருக்கு லாபம் கிடைக்கும், அதுவும் பார்ப்பனர்களுக்கு தான். அதனால் பார்ப்பனர்கள் தங்களோட சுயநலத்துக்காக எழுதின விஷயங்கள் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனாங்களே இதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்த்தா கிடையாது. வேதங்களோட தொடக்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் வேதங்கள் முடியும் போது சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கும். கிட்டத்தட்ட 180 டிகிரி போகிற மாதிரியான ஒரு ஆப்போசிட்டான வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்கும் வேதங்களில். என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் வந்து மக்களுக்கு வந்து சுயநலப்போக்கு இல்லாமல் ஆரிய பார்ப்பனர்கள் வந்து தங்களுக்கு நம்பின விஷயங்களையும் கருத்துக்களையும் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் வந்து இங்கிருந்த மக்களை ஏமாற்றி சுரண்டி பொழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பல கருத்துக்களை வந்து உள்ளே சேர்க்குறாங்க. அதனால தான் வந்து தொடக்கத்தில் சொல்லப்பட்ட வேதங்களுக்கும் இறுதியில் சொல்லப்பட்ட வேதங்களுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இதையும் மீறி வந்து நீ வேதங்களை ஏற்று கேள்வி கேட்குற அப்படின்னம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பனர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதுக்காக இந்த வேதங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னு நிறைய இலக்கியங்களை உருவாக்குறாங்க. ஸோ அந்த இலக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம், வேர்களோடு பயணிப்போம். நன்றி.